தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். ஈழத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் வாழ் இளைஞன் ஒருவன் வந்து காதல் தோல்வியால் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் மாத்திரம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். ஈழத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் வாழ் தமிழ் இளைஞன் ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலை செய்ததற்கான காரணம் வந்து வெளிவருகிறது. அதாவது வந்து அந்த இளைஞன் வந்து 2 வருட காலமாக வந்து இலங்கையில் உள்ள ஒரு பெண்ணை வந்து காதலித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணிட்ட வந்து தான் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார். ஆனாலும் அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக அவர் மன உளைச்சலில் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் வந்து ஒரு சோகமான சம்பவமாக பதிவாயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கிளிநொச்சியில வந்து உருத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 31 வயது நிரம்பிய இளைஞன் தான் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இவர் வந்து பிரான்ஸ்ல வசித்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 வருட காலமாக இவர் வந்து காதலித்திருக்கிறார். இந்த 2 வருட காலத்துல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருந்ததாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது. முக்கியமா அந்த பெண்ணை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து நுவரேலியா பகுதியை சேர்ந்தவர் என்றவாறு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த 2 வருட கால பகுதியில அந்த குறித்த நபர் வந்து இந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வந்து செய்து கொடுத்ததாகவும் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை வந்து அந்த பெண்ணுக்காக செலவழித்ததாகவும் இந்த இறந்தவருடைய அதாவது இளைஞனுடைய சகோதரன் வந்து ஒரு பதிவில் வந்து இணையத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த செய்தி வந்து பரவி கொண்டு வருகிறது. அண்மை காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்று தான் சொல்லணும். அதாவது வந்து முக்கியமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் யோசிப்பீங்க, என்னடா பெண்கள் மாத்திரமா ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் வந்து உண்மையிலேயே ஆண்களும் வந்து ஏமாற்றுகிறார்கள். அதாவது மாறி மாறி இங்கே இருக்கிற பெண்களை நம்பி ஏமாந்து போகிறதும் அதோட வந்து இங்கே இருக்கிற ஆண்களை நம்பி பிரான்ஸில் ஏமாறுறதும் அதோட வந்து பிரான்ஸில் இருக்கிற ஆண்கள் பெண்களை நம்பி இங்கே ஈழத்தில் ஏமாறுற சம்பவங்களும் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த சம்பவம் வந்து ஒரு பெண் ஏமாற்றியதற்காக அந்த இளைஞன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது வந்து அவர் வந்து பாரி அளவிலான அன்பை வந்து அந்த பெண் மீது வைத்திருந்திருப்பார் என்பது இதிலிருந்து புலனாகிறது. உண்மையிலே வந்து அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவித்ததற்கான காரணம் வந்து இன்னும் வெளிவரையில. ஆனாலும் 2 வருடமாக அந்த காதலித்தரின் பிற்பாடு வந்து அவர் வந்து அந்த திருமணத்துக்கு ஒப்பு கொள்ளாததன் காரணமாக அதாவது வந்து ஏதோ கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வேற சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு செயலை செய்யறோம்னு சொன்னா அதை யோசித்தான் செய்யும். ஆனா எவ்வாறான ஒரு இழப்புகள் ஏற்படுற பட்சத்திலையும் ஒரு முடிவு வந்து ஒரு மரணத்துல போய் முடிகிறது முடிவாகாது. உண்மையிலேயே அந்த இளைஞனை நம்பி நிறைய பேர் இங்க ஈழத்துல இருந்திருக்கலாம். அதோட வந்து அந்த இளைஞனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா அந்த இளைஞன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார். இதனால் வந்து பாதிக்கப்படுற அந்த இளைஞன் வந்து அந்த வாழ்க்கையை முடித்து விட்டார். ஆனால் அவர் நம்பி இருக்கிறார்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் எந்த ஒரு செயற்பாட்டுக்காகவும் எங்களுடைய உயிரை வந்து நாங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து தெரிய வர்ற ஒரே ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தொடர்பாக ஒரு கவனத்தோடு இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து இந்த செய்தி வந்து இணையத்தில் பரவி வரைக்கும் சில பேர் சொல்லியிருக்கிறீங்களா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நான் கமெண்ட்களையும் தட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த செய்திகள் வாசிச்சு கொண்டிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னண்டா இந்த செய்தியை போடேக்கு நீங்கள் வந்து அந்த ஏமாற்றியவருடைய போட்டோவையும் போட்டு அந்த செய்தியை போடலாம் தானே என்றவாறு கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடியமா இருந்துச்சு. ஆனால் வந்து ஊடக தர்மம் ஒன்று இருக்கு. அதற்கு முரணான வகையில் யாருமே செயற்பட முடியாது. அவ்வாறு செயற்பட்டால் வந்து அதனால் அதற்கான பின் விளைவுகள் வந்து பேரதூரமாகத்தான் அமையும். அதோடு வந்து இது தொடர்பாக நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு அல்லது வந்து ஒரு சுய சிந்தனையோடு செயற்படணும் என்பது தொடர்பாக இங்கே முன்னிலைப்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.